Hi friends, நான் ரமணாயக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பாக்குறேன். சொந்த ஊருக்கு போயிருந்தோம். ஒரு மாசம் கிட்ட இருக்கும். சொந்த ஊருக்கு போயிட்டு நேத்துதான் வந்தோம். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா ஒரு கேரட் சட்னி பண்ண போறேன். நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோ போறோம். எனர்ஜி மம்மி பாருங்க. ஊருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம் உங்களெல்லாம். இந்த சமையல் இருக்கு இந்த கிச்சனுக்கு இப்போ முப்பது நாளைக்கு அப்புறம் திருப்பி நேற்று வந்து சமைக்கவே ஒன்றும் பண்ணலை. வெளியவே வாங்கி சாப்பிட்டுட்டோம். இப்போ இன்னைக்கு கால் வலியெல்லாம் ரொம்ப காலில் வரும். கால்லாம் ரொம்ப வலிச்சிச்சு. சமையல் செய்ய முடியல. இப்போ சரி இன்னைக்கு மாவெல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு சாதம் சாம்பார் பண்ணேன். அவ்வளோதான் பண்ண முடிஞ்சிச்சு. நாங்கள் சின்ன ஒரு இங்கே வந்து ஆட்டோ அடங்கிருச்சா பாருங்க. இப்போ உளுந்து இப்போ பாருங்க. ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் உளுந்து, கண்டப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன். நல்லா சிறப்பாக ப்ரௌனாக ஆகணும். அதனால இது உங்களுக்கு பிடிச்ச வெயில் இருக்கும் பார்த்தா இதை விட அங்கே ரொம்ப வெயிலாக இருக்கு. அங்கே பரவாயில்லன்னு ஆயிடுச்சு. அங்கே ரொம்ப வெயில் தாங்கிட்டீங்க. இந்த சட்னி நீங்கள் இப்போ எங்கள் அம்மா செஞ்சு முடிச்சோன்னா இந்த வீடியோவில் போடுவேன்ல. அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில். கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். எந்த காயை விட்டு போட்டிங்கன்னா விறுவிறுன்னு ப்ரௌன் ஆகிடும். நான் கொஞ்சம் தேசி கேட்க ப்ரௌனாக ஆட்டாக என்ன காய்களே போட்டேன். அதனால் கொஞ்சம் லேட்டாகுது. இதை எல்லாம் வரப்போ அந்த பழங்க ப்ரௌன் ஆனோடனே வெங்காயம், வெங்காயத்தோட மிளகாய் போடலாம். இல்லாட்டி காரம் அடிக்கல. அதனால் கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் இந்த வெங்காயம், கேரட்டு, மிளகாயெல்லாம் போட்டு வதக்கிட்டு, தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டு சட்னி இது பண்ணணும். நல்லா வதக்கணும் கேரட். அதான் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன இருக்கும்? இஞ்சி ஒரு பூண்டு அளவுக்கு, இந்த அளவுக்கு இஞ்சி, பூண்டு ஒரு ரெண்டு பல், இல்லாட்டி மூணு பல், இஞ்சி ஒரு பூண்டு அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் கசக்கும். ஒரு பூண்டு அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. ரெண்டு வெள்ளை சின்ன பெரிய வெங்காயத்து நடு சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி. நீ என்ன செய்யணும் எனக்கு தெரியலையே. இது என்ன தெரியும் நாளே? இது ஃபஸ்ட்டு ஊரில் செய்யணும். இது என்ன நீ செய்ய போகிற புரியல? கேரட் சட்னி. தெரியாமையோ வீடியோ எடுக்கிறேன். வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இதை நம்ம தோசை இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம். ரைஸ்க்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதையே நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து உங்களுக்கு எல்லாம் நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா தோசை தான் பார்த்துருப்பீங்க. நான் இதை கேரட் சட்னி பண்ணி உங்களுக்கு கேரட் மசாலா தோசை பண்ண போகிறேன். பாருங்கள் புதுசாக பண்ணுறேன். நீங்களே வீட்டில் செஞ்சு பண்ணுங்கள். சூப்பராக இந்த சட்னியை வச்சு மசாலா தோசை, கேரட் மசாலா தோசை. பசங்களுக்கு லைட்டாக வச்சு விட்டு நம்ம இது பண்ணி கொடுத்து தான் அதை கழிச்சு சாப்பிடுவாங்க. தொட்டு திங்க சோம்பேறி போடுவாங்க. நல்லா சாம்பார்லாம் ஊற்றினா வெறும் தோசையை மட்டும் தான் தின்னுவேன். இல்லைம்மா எங்கள் பசங்க. ஆமாம். இப்போ கேரட்டை போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், பெரிய கேரட்டாக இருந்தால் ஒரு கேரட்டு, ரெண்டு பெரிய வெங்காயம் நடு சைஸில், தக்காளி ரெண்டு தக்காளி நடு சைஸில், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு தாளிச்சிட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கணும். இது நல்லா வதக்குனாலும் அந்த கேரட் வாசம் ஒரு வாசம் இருக்கும் பாருங்க. அது கேரட் நல்லா வதக்கணும். எண்ணெய் பார்த்தாட்டி திரும்பி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி விட்டுக்கலாம். எங்கள் கிச்சனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறீங்க. ஒரு மாதம் ஆச்சுட்டு ஊருக்கு போய் அங்கே அங்கே வெயில், இங்கே வெயில் இருக்காதுன்னு அங்கே போடணும். அங்கே இதுக்கு மேலே வெயில் இருக்கு. திருச்சி வெயில் இருக்குமா? ஆமாம். இந்த கேரட் பண்ணி எங்கள் பசங்களுக்கு இது ரைய சட்னி மாதிரி பண்ணி உருளைக்கிழங்கு மசாலா தோசை மாதிரி அதை வச்சு கொடுக்க போகிறேன். எங்கள் பையன் பசங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் சாப்பிட பயப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்கிட்டு
இந்த மாதிரி ரொம்ப முட்டை போட்டு செஞ்சு செஞ்சு வாய்வு பிடிக்கி பசங்க அங்கே வலிக்கு இங்கே வலிக்கு இந்த வயசுலேயே சொல்கிறாங்க. இப்போ அந்த நாளில் தான் எத்தனை முட்டை சாப்பிட்டு ஒரு முட்டை ரெண்டு முட்டை சாப்பிட்டா ஒன்று செய்யாது. இப்போ இந்த பசங்களுக்கு இப்போ ரெண்டு முட்டை சாப்பிட்டா எங்கள் பசங்களுக்குலாம் முதுகை வலிக்குது காலை வலிக்குதுன்னு வாய்வு வருது. பூண்டு ரெண்டு மூணு பூண்டு எல்லாம் சேர்த்துக்கணும், அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பசங்க. பசங்க நல்லா வதக்கிடணும், நல்லா வதக்கிட்டு இது எவ்வளோ நல்லா வதக்குறோமோ நம்மளுக்கு வாசனை நல்லா வரும். இதில் நம்ம அரைக்கிறப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், இல்லை நம்ம அரைச்சி வச்சுட்டு கூட பச்சையாக போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை பச்சையாக சாப்பிட்டா நம்ம பேன் புதுசாக இருக்க சி பேனும் சொல்கிறோம் பாரு. இது பேனா இருக்குன்னா யூஸ் பேனா என்ன சொல்லுவாங்க இருக்கு எல்லாம் இருக்கு நான் பண்ண மாட்டேன் வேலை செய்யணும். இதுக்கு ஒரு கரண்டியை பார்த்து பார்த்து செய்யணுமேட்டு நான் எடுத்து ரொம்ப இது பண்ண யூஸ் பண்ண மாட்டேன். சரி இன்னைக்கு உங்களை டக்குன்னு கழுவி இப்போ ஊருக்கு போயிட்டு பார்த்தேன். இது ஈஸியாக இருக்குது சட்டி தானே, இது என்ன சட்டி மாதிரி தக்காளி போடுற பார்ப்பேன் நல்லா இந்த வதக்கிட்டு கேரட்டை இந்த தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுப்போம். இதில் வர மிளகா டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகா தா வெயிலுக்கு ஆகாதுன்னு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், ரெண்டு வர மிளகா காரம் கொடுத்து அந்த மாதிரி போட்டுக்கங்க. மூணு ஒரு கேரட்டுக்கு மூணு பல்லு பூண்டு ஒரு பூண்டு அளவுக்கு இஞ்சி கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு வேண்டாம் உளுந்து ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து எல்லாம் போட்டு வதக்கிக்கணும். இதை நல்லா வதக்கிக்கிட்டு காரம் விட்டு நம்ம தேங்காய் வேணுன்னா கூட ரெண்டு சீத்த அளவுக்கு தேங்காய் போட்டு அரைச்சிக்கணும். நான் தேங்காய் போடலை வெறும் இதை மட்டும் வதக்கி நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அதெல்லாம் வாசனையாக இருக்குதே போகணும். சில பேருக்கு தேங்காய் பிடிக்குன்னா ரெண்டு சில்லு தேங்காய் அளவுக்கு போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க, வதக்கிட்டு இது ஆறினோன்னா நம்ம அரைச்சதும் காட்டுறோம். இது நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கிறப்போ காட்டுறோம். ஓகே இப்போ கேரட் கேரட் தக்காளிலாம் வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை சட்னி பண்ணிட்டேன் மிக்சியில் போட்டு அதை பாருங்கள் நல்லா அரைச்சி நல்லா கேரட்டும் நல்லா வதங்கணும். நக்கி பருவா எப்படி இருக்கு நானும் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு இது பார்ப்போம். காரமாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக போடுற சாப்பிட்டுக்கோ. இதை கேரட்டை நல்லா போட்டு அரைச்சிட்டேன், இதை வச்சு உங்களுக்கு தோசை பண்ணி அரைச்சிருப்பா. இது எதுக்கு எதுக்கு நல்லா இருக்கும் பாப்பா? இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குமே, சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு இந்த மாதிரி சட்னி நான் முன்னாடி சாப்பிட்டுருக்கமா, புரோட்டா கூட சமையல் வெளியே போனால் நம்ம இந்த தோசை பண்ண சட்னியை வச்சு ஒரு முட்டை ஆம்லேட் பசங்களுக்கு கொடுத்துட்டு இந்த சட்னியை போட்டு பிசைஞ்சு வச்சு ஒரு ஆம்லேட் போட்டு நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓ இப்போ நான் தோசை விட்டு வேணா அவ்வளோ கேரட் மசாலா தோசை போடுறேன் பாருங்க இப்படி பண்ணிட்டு நீங்களும் பண்ணிட்டேன் நம்பிட்டேன். பண்ணிச்சு பண்ணீங்கன்னா கீழே கொடுங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆ சூப்பரா பசங்களுக்கு ஈஸியா தொட்டு திங்காம பசங்க நம்ம பசங்களுக்கு வேலையை முடிப்போம். அதுக்காக இந்த மெத்தட் பண்ணிட்டு காரம் வேணும்னா நமக்கு அதிகமா சட்னி போட்டுக்கங்க. இப்ப எல்லா இடத்துலயும் தடவி பேஸ்ட் மாதிரி வச்சு தடவி விட்டுட்டு பேஸ்டா எனக்கு இது தின்னுமா? காரம் வேணுங்கிறவங்க நிறைய கூட போட்டுக்கலாம் இந்த சட்னி. கேரட் தானே உங்களுக்கு, தக்காளி வெங்காயம் எல்லாமே சூப்பரா உங்களுக்கு, வெஜிடபிள் நிறைய அதுல சேர்ந்துருக்கு. ஏப்பா அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருணுமா? பண்ணிட்டு அப்பி விட்டுட்டு எண்ணெய் விட்டுட்டு சும்மா ஒரு இது ஆவி பிடிக்கட்டும். பிடிச்சோன்னா நம்ம இந்த மாதிரி ஆவி வரும் சும்மா நம்ம பசங்க வீட்டில் அதனால நம்ம சுத்த கூட வேணாம். அந்த ரெட்டையை மறைச்சு இது பிளேட்டில் வச்சுட்டோம்னா இல்லாட்டி அப்படியே கூட தின்னாமா நல்லா இருக்கும். இந்த மெத்தட் பண்ணி பார்க்க சூப்பராக இருக்கும், தொட்டு தின்னா கூட நல்லா தான் இருக்கும். நான் என்ன இது பசங்களுக்கு இதெல்லாம் கேரட்டு
தக்காளி சட்னியில கேரட் தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வரமிளகாய் எல்லாமே கலந்துருக்கு இஞ்சி பூண்டு எல்லாமே எல்லாமே அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க பச்சை வெங்காயம் கொத்தமல்லி தழை இந்த மூலமா போகுது இது மூலமா போகுது கேரட் நான் நிறைய சாப்பிடுறேன் போட்டா वीटल मसाला நம்ம நண்பர்களே நீங்களே சாப்பிடுங்க நாங்க சாப்பிடுங்க நிறைய சாப்பிடுங்க எங்க பையனுக்கு சாப்பாடு இது பண்ணி பார்க்கறேன் நான் எனக்கு தான் உனக்கு என்ன நீ சூடா இருக்குன்னு சொல்லுவ ரைட்டா சூப்பரா இருக்கும் இந்த மூலையில நல்லா போட்டு சூப்பரா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க வீட்ல போய் வீட்டுக்கு போய் நீங்க இன்னைக்கே வீட்ல எல்லா வீட்லயும் மாவு இருக்கும் உங்களுக்கே நான் சொல்லவேண்டா மாவு இல்லாத வீடே இருக்காது எப்பயும் நம்ம தீந்து போனா அரைச்சு வச்சுப்போம் நீங்க இன்னைக்கு நாளைக்கு வீட்ல உங்க பசங்களுக்கு இத செஞ்சு தரீங்க சென்னினா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஆ ஓகே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பை